வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகம் உள்ளது என்பதை வெளிப்படுத்த அறிகுறிகள். நாம குடியிருக்கக்கூடிய வீட்டில் நேர்மறை ஆற்றல் அப்படின்றது அதிகமாக இருந்தால் தான் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் சில சமயத்தில் எதிர்மறை ஆற்றல் காரணமாக வீட்டுடைய மகிழ்ச்சி பாழாகுது. எதிர்மறை ஆற்றல் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்தால் நம்ம மனசு வந்து ஒருவித கலக்கத்தோடு இருக்கும். எப்பவுமே பிரச்சனைகள் நிறைந்திருக்கும். உங்கள் வீட்டில் திடீர்னு சண்டை வர்றது, எந்த வேலையிலுமே தடைகள் வருவது, இதெல்லாமே எதை நமக்கு அறிவுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை ஆற்றல் நம்மளை சுற்றி நிரம்பி இருக்குது அப்படின்றத தான் நமக்கு அறிவுறுத்துது. பல நேரத்தில் வீட்டில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாஸ்து குறைபாடு கூட முக்கிய காரணமாக இருக்கலாம். வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிறதும் கூட ஒரு காரணம்தான். ஸோ ஒருத்தவங்களுடைய என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதோடு வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் வெளிப்படக்கூடிய அறிகுறிகளையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். செய்யக்கூடாத விஷயங்கள். வாசனை திரவியங்கள் கூடாது. அதாவது சாஸ்திரத்துப்படி ஒருத்தவங்க நைட்டில் பெர்ஃப்யூம் மாதிரி வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வலுவான இந்த வாசனை எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். உங்களை சுற்றி எதிர்மறை ஆற்றல் சூழ்ந்திருக்கக்கூடாது அப்படின்னா பெர்ஃப்யூமை வந்து நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இருட்டான வீடு, வீடாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமோ கடையோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, எப்போவுமே வெளிச்சமாக இருக்கணும், இருட்டாக வச்சுருக்கக்கூடாது. ஒரு இடத்தை ரொம்ப நேரம் இருட்டாக வச்சுருந்தா அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். பூஜை செய்யுங்க. வீட்டில் நல்ல ஒரு தெய்வீக கலையோடு இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து தினமுமே நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த தெய்வீக கலை அப்படின்றது வரும். கடவுளுக்குரிய மந்திரங்களை சொல்கிறது, தீபம் ஏற்றி கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாமே காட்டி கடவுளை தவறாமல் வழிபட்டோம்னாலே எதிர்மறை சக்தி ஓடிடும். அசுத்தமான வீடு. நம்ம யாருடைய வீடு அசுத்தமாக இருக்கோ, யார் தர்மம் குளிக்காமல் இருக்காங்களோ அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் வேகமாகவே அதிகரிக்கும். ஸோ உங்கள் வீட்டையும் உங்களையும் சுத்தமாக வச்சு நேர்மறை ஆற்றலை நிரம்ப செய்யுங்க. வீட்டில் இந்த எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் வெளிப்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போவுமே சோர்வாக ஊக்கம் இல்லாமல் மனக்குழப்பத்தோடு இருந்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். இதை அகற்றுறதுக்கு திரும்ப வீட்டில் மணி இல்லைனா சங்கு பயன்படுத்தலாம். வீட்டில் இந்த ஆற்றல் அதிகமாக இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாய்ப்பு நழுவும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் விழிப்போடு இருக்கணும். உங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அப்பப்போ வீட்டில் கருத்து வேறுபாடு வருவது, யாராவது ஒருத்தவங்களுக்கு நோய்வாய்ப்படுறது இதெல்லாமே இருந்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகம் இருக்கிறதுக்கான அறிகுறி தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.